ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் தோனவிகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது தியரி ஆஃப் மிஷின்ஸ். ரெகுலேஷன் 2021 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபோர்த் செமஸ்டர் பார்க்குற சப்ஜெக்ட் தான் தியரி ஆஃப் மிஷின்ஸ். சப்ஜெக்ட் கோட் ME3491. யூனிட் ஒனில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் ஒனில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மூணு டாபிக் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப்னு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த மூணு இதாக பிடிச்சப்பனா, நம்ம இப்போ இந்த டபுள் சிலக் ரேங்க் சென்ட் பார்த்து முடிச்சோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஒரு இது முடியுது, படிச்ச முடியுது. அடுத்த செகண்ட் படித்து அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து டபுள் சிலக் ரேங்க் சென்ட். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன் ஐஃபோன்னா யூனிட் ஒனில் சிக்ஸ்த் லெக்சர், ஃபிஃப்த் லெக்சர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சிங்கிள் சிலக் ரேங்க் சென்ட் இன்வெர்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நான் பார்க்க டபுள் சிலக் ரேங்க் சென்ட் அது யாரும் பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, தரமாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ டபுள் சிலக் ரேங்க் சென்ட் என்ன, இன்வெர்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ம மூணு இன்வெர்ஷன்ஸ் இருக்கும் டபுள் சிலக் ரேங்க் சென்டில். ஒன்று எலக்ட்ரிக்கல் ட்ராவல், இன்னொன்று ஸ்கேட்ச் செக் மெக்கானிசம், இன்னொன்று ஓல்டாம்ஸ் கப்ளிங். இப்போ ஒவ்வொன்றுக்குமே அனிமேஷன் மீடியாவும் நம்ம இதில் இருக்கும். ஸோ வந்து ஒன்றா பார்க்கலாம். அது மூணு டயராம் இங்கே கொடுத்துருக்கோம். அது ஒவ்வொரு இன்வெர்ஷன் எப்படி வருதுன்றதை நம்ம வேணால் பார்க்கலாம். ஸோ பார்க்குறது டபுள் சைடர் கிராங்க் செயின். இது வந்து ஃபோர் பார் இன்வெர்ஷனோட மாடிஃபிகேஷன் தான் டபுள் சைடர் கிராங்க் செயின். ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு ஃபோர் பார் செயின் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி இருக்கும் ஃபோர் பார் செயின், ஃபோர் பார் செயின் பார்த்துருப்போம். இதில் வந்து நாலு டேர்னிங் பேர் இருக்கும். 1, 2, 3, 4 நாலு டேர்னிங் பேர் இருக்கும். இதில் லிங்க் 1, 2, 3, 4 முடியும். நாலு டேர்னிங் பேர் இருக்கும். நாலு டேர்னிங் பேர் மட்டும்தான் ஃபோர்த் பார் செயின். இப்போ அதே இதில் வந்து மூணு டேர்னிங் பேர் ஒரே ஒரு ஸ்லைடிங் பேர் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் சிங்கிள் சைடு கிராங்க் செயின் பார்த்துருப்போம். டேர்னிங் பேர் 1, டேர்னிங் பேர் 2, டேர்னிங் பேர் 3, ஒரு ஸ்லைடிங் பேர் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் சைடு கிராங்க் செயின். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்லைடிங் பேர், ரெண்டு டேர்னிங் பேர் இருந்துச்சு அப்படின்னா டபுள் சைடு கிராங்க் செயின். இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. இப்போ டபுள் சைடு கிராங்க் செயின் என்ன, இதான் டபுள் சைடு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா. டபுள் சைடு கிராங்க் செயின் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்லைடர் இருக்கும், ரெண்டு ஸ்லைடர் இருக்கும், ரெண்டு ஸ்லைடர் இருக்கும், ரெண்டு டேர்னிங் பேர் இருக்கும். இங்கே பார்த்தா ரெண்டு ஸ்லைடர் இருக்குது, ரெண்டு டேர்னிங் பேர் இருக்குது. ரெண்டு டேர்னிங் பேர் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் நாலு லிங்க் என்னென்னு பார்க்கலாம். இந்த லிங்க் ஒன்றுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்லைடர் லிங்க் 1, அடுத்து இந்த கனெக்டிங் நாடு வந்து லிங்க் 2, இன்னொரு ஸ்லைடர் லிங்க் 3, அடுத்து ஸ்லாட் டாட் அப்படி லிங்க் 4. இந்த நாலு லிங்க் இருக்குது இல்லை. இந்த நாலு லிங்க்கில் வந்து ரெண்டு ஸ்லைடர் லிங்க் 1, லிங்க் 3 ஸ்லைடராக இருக்கும். லிங்க் 2 வந்து கனெக்டிங் நாடாக இருக்கும். லிங்க் 4 வந்து ஒரு இதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, டபுள் சைடாக கிராங்க் செயின் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லாட்டட் பிளேட்டை மட்டும், இதாவது கைடு வேர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற மெக்கானிசம் தான் வந்து எலிப்டிக்கல் டேமல். அதான் ஃபஸ்ட் இன்வெர்ஷன் சின்ன டபுள் சைட் ஃபஸ்ட்டு கிடைக்கிது எலிப்டிக்கல் டேமல். ஃபஸ்ட் இன்வெர்ஷன் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸிங் த ஸ்லாட்டட் பிளேட். இந்த ஸ்லாட்டட் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கிடைக்கிறது ஃபஸ்ட் இன்வெர்ஷன், அது எலிப்டிக்கல் டேமல்னு சொல்லுவாங்க. அது செகண்ட் இன்வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்காட்ச் ஒர்க் மெக்கானிசம். இந்த ஸ்காட்ச் ஒர்க் மெக்கானிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு ஸ்லைடில் ஏதாச்சும் ஸ்லைடில் ஃபிக்ஸ் பண்ண மூலமாக, ஸ்லைடில் வந்து லிங்க் 1 ஒரு ஸ்லைடு, லிங்க் 3 ஒரு ஸ்லைடு, இந்த ரெண்டு ஸ்லைடில் ஏதோ ஒரு ஸ்லைடில் ஃபிக்ஸ் பண்ண மூலமாக கிடைக்கிறது தான் உங்களுக்கு வந்து டபுள் ஸ்லைடு, சரி, ஸ்காட்ச் ஒர்க் மெக்கானிசம். அடுத்து லாஸ்ட் இன்வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, லிங்க் 2 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த லிங்க் 2 இருக்குல்ல, இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது. இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஓல்டாம்ஸ் கப்ளிங். ஸோ ஒன் பை ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எலிப்டிக்கல் டேமல் இன்வெர்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, அது என்ன அனிமேஷன் பார்க்க முடியும். இதில் வந்து ஸோ இந்த தெரியுது உங்களுக்கு எலிப்டிக்கல் டேமல் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு எலிப்டிக்கல் ஷேப் உருவாக்குறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணாங்க. எலிப்டிக்கல் டேமலுங்கிறது ஒரு மெக்கானிசம். இது வந்து டபுள் சிலக் ரேங்க் சீன் மூலமாக நமக்கு கிடைக்குது. அது ஸ்காட்ச் செக் மெக்கானிசம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லிங்க் 2 ஃபிக்ஸ் பண்ணுறது, சாரி, ஸ்லைடர் லிங்க் 1, லிங்க் 3 ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஏதோ ஒரு ஸ்லைடர் ஃபிக்ஸ் பண்ண மூலமாக கிடைக்கிது. ஸ்காட்ச் செக் மெக்கானிசம், இது ஸ்காட்ச் செக் மெக்கானிசம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரெசிபிட்டிங் பம்ப் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லைடை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு ஸ்லைடு மட்டும் நைட்டே இருக்கும். இப்படி ஒரு கதைன்றதை பார்க்கலாம். ஸ்காட்ச் செக் மெக்கானிசம்ன்றது தெரியும் உங்களுக்கு, ஒரு ஸ்லைடை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்காட்ச் செக் மெக்கானிசம் இருக்காது. இப்படி இப்போ அடுத்த நம்ம லாஸ்ட் ஓல்டாம்ஸ் கப்ளிங். இந்த ஓல்டாம்ஸ் கப்ளிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைடரை ஃபிக்ஸ் பண்ணோம், செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணோம், செகண்ட் ஸ்லைடரை ஃபிக்ஸ் பண்ணோம், தேர்ட் கண்டிங் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிங் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது தான் ஓல்டாம்ஸ் கப்ளிங். இது வந்து ஒரு மெக்கானிசம். இந்த ஓல்டாம்ஸ் கப்ளிங் எதுக்கு யூஸ் ஆகும்போது, கப்ளிங்கும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரெண்டு ஜாயிண்ட்டை யூஸ், ரெண்டு பிளேட் இருக்குது, அதாவது ரெண்டு பைப் இருக்குன்னா ஜாயின்றதை கப்ளிங் யூஸ் பண்ணுவாங்க, கப்ளிங் போட்டு யூஸ் பண்ணுவாங்க நார்மல் கப்ளிங். இப்போ அது ஃப்ளான்ஜ் கப்ளிங் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஓல்டாம்ஸ் கப்ளிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்கே ஒரு ஆக்சிஸில் ஒரு ஷாஃப்ட் இருக்கும், இங்கே ஒரு ஆக்சிஸில் ஷாஃப்ட் இருக்கும், ரெண்டு ஷாஃப்ட்டில் எக்ஸென்ட்ரிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஓல்டாம்ஸ் கப்ளிங் யூஸ் பண்ண மூலம் எக்ஸென்ட்ரிக்கிற ஷாஃப்ட்டோட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அது ஓல்டாம்ஸ் கப்ளிங் யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நார்மலாக ஃப்ளான்ஜிக் அப்படின்னா, ரெண்டோட ஆக்சிஸும் பார்த்திங்கன்னா ஒரே ஆக்சிஸை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும், ஒரே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும்.
இந்த ரெண்டு பைப்பும் வேற வேறு ஆக்சிஸில் இருந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா ஒன்று நார்மலாக ஒரு பைப் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஓல்ட் ஆம்ஸ் கப்ளிங் அப்படின்றது ஒன்று யூஸ் ஆகுது. இது வந்து அந்த கனெக்டிங் ராடு, கனெக்டிங் பார், இல்லை லிங்க் டூ ஆஃப் ஃபிக்ஸ் பண்ண மூலமாக நமக்கு கிடைக்குது. ஸோ ஓல்ட் ஆம்ஸ் கப்ளிங் தெரிஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லிங்க் இருக்குது, இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ரெண்டு ஷாஃப்ட்டும் கனெக்ட் பண்ணுறது தான் ஓல்ட் ஆம்ஸ் கப்ளிங். இதோட வந்து நமக்கு யூனிட் ஒன்னில் ஒரு முக்கியமான பார்ட்டில் இந்த டாபிக்ஸ்லாம் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த இதில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்து இதெல்லாம் முக்கியமானதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் கைனமேட்டிக் பேர், அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் அதிலேருந்து கொஷின்ஸுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் ஃபோர் பார் இன்வர்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் சிங்கிள் சைடாக கிராங்க் செயினோட இன்வர்ஷன் முக்கியம். அப்புறம் வந்து டபுள் சைடாக கிராங்க் செயினோட இன்வர்ஷன் முக்கியம். இதில் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். கைனமெட்டிக் பேர், ஃபோர் பார், சிங்கிள் சைட் கிராங்க் செயின், டபுள் சைட் கிராங்க் செயின், இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். இன்வர்ஷன்ஸும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்து எல்லாத்தையும் டயராமோட கன்பல்சரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அப்படி எக்ஸ்பிளைன் மட்டும் தான் மார்க் கிடைக்கும். நீங்கள் ப்ரெசென்டேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.